தங்க வயலுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு நல உதவிகள் செய்து வந்துள்ளார் என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் கேஜிஎஃப்க்கு நிறைய உதவி பண்ணிக்கிறார் சார். இவ்வளவு இல்ல அவ்வளவு இல்ல, நோட் புக்குங்களுக்கு, காது காலாருங்களுக்கு, ஊனம் முற்றவங்களுக்கு, அவங்களுக்கு எத்தனை இதெல்லாம் செய்யணும்னு நல்லா உதவி பண்ணி செக்காக கொடுப்பாரு சார். பெங்களூருக்கு இங்க எல்லாம் செக்காக குத்து இந்த நோட் புக் கொடுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் சார். என் பேர் ஏ ராஜேந்திரன். இங்கே கோலார் தங்க வயலில் வந்து விஜயகாந்த் ஃபஸ்ட்டு தலைமை மன்றமாக சார் பண்ண 85ல் அப்போ எல்லோரும் இட்டுன்னு போவோம். அப்போ இட்டுன்னு போய் ஒரு ஏரியாவாக நாங்கள் ரசிகர் மன்றம்லாம் பண்ணி கொடுத்துக்குறோம் சார். குரமண்டல், சாம்பியன், என்ட்ரிஸு, ஓரண்ட் லைனு, பிமல் நகர், எங்கள் சாம்பியன் பகுதியில் நாங்கள் மன்றம் மாரிகப்பாலாம் மன்றம் பண்ணி கொடுத்துக்குறோம். ஒரு 20-25 மன்றம்லாம் பண்ணி கொடுத்துக்குறோம் சார். வருஷம்னா நம்ம கேப்டன் கிட்டே போவோம். கேப்டன் கிட்டே போய் அவர் பிறந்த நாளைக்கு நாங்கள் சந்தித்து மாலையெல்லாம் அணித்து கேக்கெல்லாம் வெட்டுவோம். அப்போ அவர் காது காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் செக்கு கொடுப்பாரு. அது வாங்கினு வந்து நம்பர் மணி ஸ்கூலு, சன் மேரிஸு, ஜோசப் கார்மெண்ட்டு, தமிழ் ஆரம்ப பள்ளிங்களில், என்டி பிளாக்கு, உரிங்கம்பேட்டு, எங்கள் சாம்பியன் ரீப்லலாம் நாங்கள் நோட் புக்கெல்லாம் வருஷம் வருஷம் கொடுப்போம் சார். அதில் பேனா, பென்சிலு, இந்த நோட் புக்கெல்லாம் அவங்க இன்னத்துக்கு அந்த பசங்கள்லாம் போச்சு காலேஜுக்கு போய் எங்களுக்கெல்லாம் கை கொடுப்பாங்க சார். நீங்கள் சின்னதில் நோட் புக்கெல்லாம் குத்துக்கிறீங்க, பேனா குத்துக்கிறீங்க, ஞாபகம் சார். அவனுக்கு பெருசாகிட்டு வேலைக்கு போயிட்டாலும் எங்களெல்லாம் கேட்பாங்க. அதுபோல் நாங்கள் ஒரு 35 வருஷமாக அங்கே செயல்பட்டு வந்தோம் சார். இப்போ 2005 தேமுதிகவாக செயல்பட்டார். மதுரை மகாநாட்டுக்கெல்லாம் நாங்கள் 3 காட்டில் கொடி கட்டின்னு போனோம். கொடி கட்டின்னு போய் வருஷம் வருஷம் எங்கெங்கே மகாநாட்டு நடத்துகிறாரோ, திருவண்ணாமலை, திருச்சி, தஞ்சை, மதுரை, அங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஆர்வமாக போவோம் சார். ஓரண்ட்டு, சாம்பியனு, புல்லன்ஸ்வாரு, எட்கர்வாடு, மாரிகப்பெல்லாம் கவுன்சிலரெல்லாம் நிற்க வச்சோம் சார். அவங்களுக்கெல்லாம் கேப்டனு 10,000 கொடுத்தாரு. எல்லாம் செகண்ட் டேடு கீடெல்லாம் வந்தாங்க. 7 கவுன்சிலருங்க வெற்றி பெற்றா அங்கே வந்து நான் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் டெய்லர் மிஷினு, எல்லாருக்கும் இந்த இதெல்லாம் நல்ல உதவி எல்லாம் செய்கிறேன்னு, ஒரு 20 லட்சம் ரூபாயில் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு சார். நாங்கள் வராது போயிட்டோம். நாங்கள் தங்க வயலுன்னோன்னா எங்களுக்கு செப்பரேட் மரியாதை, பெங்களூர் காரக்கெல்லாம் எங்களுக்கு செப்பரேட்டாக மரியாதையாக கொடுத்து கர்நாடகாவுக்கு செப்பரேட்டாக பண்ணார். தங்க வயலும் பண்ண நம்ம இருக்கணும், ஒரு பிரமாண்டமான ஒரு மீட்டிங் பண்ணலான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சார். அதுக்குள்ளே இதாகிட்டார். இப்போ கூட பொங்கல் விழாலாம் வருஷம் வருஷம் பண்ணி லேடிஸ்க்கெல்லாம் போடுவீங்கோ, நல்லா அன்னதானம்லாம் போடுவோம் சார். இப்போ கூட லாஸ்ட் வருஷம் கூட காது கலர் கண் கண்ணாடி, நோட் புக்குங்கோ, துணிங்கோ எல்லாம் வருஷம் வருஷம் கொடுப்போம் சார். அவர் கொடுக்குற செக்குங்கெல்லாம் வாங்கினது நல்ல காதுகிற பள்ளிங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் நாங்கள் அன்னதானம் வருஷம் வருஷம் போட்டுன்னு இருக்கிறோம். 35 வருஷமாக சார். இன்னும் நல்லா அப்பா அம்மா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு, நீங்கள் அப்புறமா தான் என்ன கவனிக்கணும். நீ பசங்களுக்கு எடுத்துன்னு போய் நல்லா சேர்ந்துட்டு போட்டா பூச்சி அனுப்புவோம் சார். நாங்கள் இப்போ எல்லாம் பேப்பர்லேயே வரோம். தினகரன், தினச்சூடர், தந்தி, மாலை மதர் எல்லாம் பேப்பர்லேயே வரோம் சார். பேப்பரெல்லாம் நாங்கள் அனுப்பி வைக்குவோம். நம்மளுதெல்லாம் அங்கே ஃபைலுக்கு சார். நாங்கள் இங்கே கம்யூனிஸ்ட் ஏரியா சார். அவர் சிவப்பள்ளியில் நடிச்சார், நல்லா புரட்சியாக நடிச்சார் சார். அதுலேருந்து எங்களுக்கு இஷ்டமாயிடுச்சு. சாலி கிராமம், கோயம்பேடு ஆஃபீஸு, மதுரையில் கூட ஆஃபீஸ் வச்சுருந்தார் சார். அங்கெல்லாம் போய் பார்க்குவோம், ஒரு ஆர்வமாக போவோம். அப்போ எங்க கூட நிறைய ஜனங்கள் லேடிஸ் எல்லாம் கூட வருவாங்க. பஸ் எல்லாம் கூட புக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்குவார் சார். சாப்பிட்டு எங்கே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடு, சாப்பிட்டு வந்து பேசி அப்பமா தான் எங்களை பேச வைக்குவார். அது ஒன்று போதும் சார் எங்களுக்கு. அவரால் நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், ஒரு ஒழுக்கமாக இருந்தோம். ஒரு ஒழுக்கமாக இவ்வளோ பெரிய ஆளாகிறதுக்கு அவர் ஒரு துணையாக இருந்தார் சார். பிறந்த நாளைக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரு.